Hi, this is Arya. Please subscribe to Talks of Cinema. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். இப்போ மாஸ்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா சும்மா வந்து இவர் இவர் வந்து அடிப்பார், அடித்த கீழே விழுந்துருவார். மகாசன் சார் வந்து இப்போ தேர்தலெலாம் நிற்கிறாரு. ஸோ ஒரு ஆக்டர் வந்து சினிமாவில் வந்துட்டு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவில் வர்றது இவர் ஏன் வர்றாரு, இவர் வேலை இல்லையா? ஹாய், ஐம் ஜிஎம் சுந்தர், ஆக்டர். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. இப்போ நீங்கள் அந்த காலத்துலேருந்து பார்த்து வந்துட்டு இருக்கீங்க. இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களில் யார் சார் ஒரு இருந்தால் நல்லா தெரிஞ்சு நடிகராக இருப்பா அப்படின்னு ஒரு ஆக்டர்? அதான் முதலே சொல்கிறேன், நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது டைரக்டர் ஹேண்டில் பண்ணுற விதமும் ஆக்டர் அது வந்து ஆக்ட் பண்ண விதமும் அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து விஜய் சேதுபதி சார், அவர் கூட நான் ஆக்ட் பண்ணிட்டேன், ரெண்டு படம் பண்ணிட்டேன். சீதா காதின படத்தில் என்ன பண்ணேன், அவர் நேச்சுரலாக நடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு, நல்லாவும் நடிக்கிறார், அது வருது. அது அவருக்கு அது வந்து ஒரு படத்தில் மட்டும் இல்லை, எல்லா படத்துலையுமே ட்ரை பண்ணுறாரு. இப்போ மாஸ்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா சும்மா வந்து இவர் இவர் வந்து அடிப்பார், அடித்தா கீழே விழுந்துருவார் அப்படின்றது தான் டைரக்டர் சொல்லியிருப்பார், அப்படி தான் நினைக்கிறேன் நான். பட் இவர் வந்து கையை இப்படி இப்படி பண்ணிவிட்டு திரும்பி போய் வலிக்கிற மாதிரி ஆ அது மாதிரிலாம் இப்படிலாம் இழுத்துட்டு இப்படிலாம் எழுத்துட்டு வந்து அப்புறம் அடிக்கிறார். ஏன் அதை பண்ணணும், ஏன்னா அவர் யூஸ் பண்ணுறாரு இந்த ஹேண்ட். இப்போ ரீசெண்டாக கேட்ட ஆக்டர்னால நான் சொல்கிறேன், ரீசெண்டாக பார்த்த படம்னால நான் அதை சொல்கிறேன். ஸோ அவர் இது கூட ஆக்டர், நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக நடிக்கணும்னு எஃபர்ட் போடுறாரு, அந்த எஃபர்ட் ஸ்க்ரீனில் தெரியுது, நிறைய படங்களும் பண்ணிட்டுருக்காரு. அந்த 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 சீக்வன்ஸில் வந்து இப்போ டேரக்டர் சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் வந்து அடிக்க போகிறீங்க, ஹீரோ வந்து விழ போகிறாரு, அவ்வளோதான் சொல்லுவாங்களா சார்? அதுக்கப்புறம் வந்து நம்ம இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்குங்களா? அதான் அதை முதலே சொன்னேன், ஆக்டர் ரீக்ரியேட்ஸ். டைரக்டர் வந்து எல்லாம் சொல்லுவார், இப்படி தான் கேமரா, இதான் லைட்டு வருது, இதெல்லாம் அங்கே பார்த்துவாங்க, அந்த கேரக்டர் அங்கே வந்து என்ட்ரி ஆகும், அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், எல்லாம் சொல்லுவாங்க. டைலாக் டைலாக் பார்த்துட்டிங்களான்னு வர டைலாக் பார்த்து என்ன பண்ணும், நம்ம அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டைலாகை வந்து நம்ம எப்படி மாடுலேட் பண்ணி பேச போகிறோம், டிக்ஷன் பேர், இன்டர்நேஷன் பேர், ஆக்டிங்கில் ஸ்பஷ்டமாக பேசுகிறது, கிளியராக பேசுகிறது, எப்படி பேசணும் அப்படின்னு வரும்போது மலன் பிராண்டன் ஒரு ஆக்டர் இருக்கார், மம்ளிங் பண்ணுவார், வாயான்றத உங்களுக்கு புரியுதான்றதையும் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு புரியுதா? அப்படி தான் நம்ம பேசுகிறோம். நான் பேசிட்டே இருக்கேன், உங்களுக்கு இருமல் வருதுன்னா நான் இருமிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சொட்டு தான் சொட்டு வருது சார், சார் கொஞ்சம் இருக்கு சார், உடச்சிட்டு வந்துடுறேன், ஆ இப்போ போகலாம் சார். அப்படி தான் இதான், ஏன் இதை நம்ம யூஸ் பண்ண பண்ணுறோம் ஆக்டிங் வரும்போது? ஸோ மம்ளிங்க, பாடி லாங்குவேஜ், ஆப்சர்வேஷன், இதெல்லாம் வந்தால் தான் உங்களுக்கு அந்த லெவலில் பெர்ஃபார்மன்ஸ். எஸ், டைரக்டர் வந்து சில டைரக்டர்லாம் இப்படி தான் போகணும்னு சொல்லுவாங்க, இப்படி தான் போகணும்னு கேட்டு தான் அந்த மண்டேலா படம் டைரக்டர் வந்து ரொம்ப கான்சியஸாக மீட்ரு வேறு மே வேண்டாம் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு பிளாக் ஹியூமரையும் பேரடியும் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. அதனால் ஊர் ஊருக்காரன் தேவையில்லாமலாம் கத்திக்கிட்டு பண்ணலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்ட்ரோல்டாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு அதை நாங்கள் உள்வாங்கி தான் பண்ணியிருக்கோம். ஸோ சில டைரக்டர் அப்படியே வேணும்னு கேட்பாங்க, சில ஆக்டர் நீங்கள் பண்ணுங்கள் சார் நாங்கள் எது நல்லாயிருக்கோ அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர், டிபெண்ட்ஸ் ஆன் த ரோல், டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் ப்ளே, டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட், ஒன்று மட்டும் கிடையாது, ஒரு பேராமீட்டரை வச்சு சொல்ல முடியாது கண்டிப்பாக. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமல்ஹாசன் சார் வந்து இப்போ தேர்தலில் நிற்கிறாரு, அவர் நாங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெறித்தனமாக இறங்கி ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் முழுசாக நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நினைப்பார் அப்படின்னு தெரியும். அண்ட் நீங்கள் அவர் கூட ரொம்ப நாள் பயணிச்சிருக்கீங்க, அவர் இப்போது தேர்தலில் நிற்கிறாரு அப்படின்னு முடிவு எடுத்துறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து பெரிய ஷாக்கிங்காக இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் சார் நடித்தார், சீஃப் மினிஸ்டர் ஆனார். என்டிஆர் தெலுங்கில் நடித்தார், படத்தில் நடித்தார், சீஃப் மினிஸ்டர் ஆனார். ஹாலிவுட்டில் ரொனால்ட் ரீகன் ஆக்டராக இருந்தார், நிறைய டிவி சீரியல்லாம் பண்ணார், பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா ஆனார். ஸோ ஒரு ஆக்டர் வந்து சினிமாவில் வந்துட்டு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவில் வர்றதுன்றது ஒரு டேட்டா இருக்குது, பாஸ்ட் டேட்டா இருக்குது. நம்ம வந்து பயஸ்டா இவர் ஏன் வர்றாரு, வேறு வேலை இல்லையான்னு அப்படின்னு நம்ம சொல்லினு இருப்போம், அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க, அது அவங்களோட ப்ராப்ளம். ஆனால் இதுக்கு ஒரு டேட்டா இருக்குது, இதுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கமல் சார் வந்து ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, அதனால் அவர் வந்து பொலிட்டிக்கலாக வந்து வந்து உள்ளே வந்து இதாக பண்ணணும்னு நினைக்கிறார். ஐ திங்க் மேபி இது ரைட் ஆல்சோ, இது வந்து நம்ம வந்து தப்புலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் ஒரு ஜேர்னியை போயிருக்காரு, அவர் ஆக்டராகவும் ஸ்ட்ரகிள் பண்ணியும் எல்லாம் பண்ணியும் சக்ஸஸ் ஃபெயிலியரு எல்லாத்தையும் ஒரு பார்த்தா ஒரு அனுபவசாலி தான் வரும். நிறைய படிச்சிருக்காரு, நிறைய படங்களும் பார்த்துருக்காரு. பொலிட்டிக்கலாகவும் ஒரு அவேர்னஸ் இருக்கும், அவேர்னஸ் இல்லாமல்னா நீங்கள் வந்து திடீர்னு வந்து பாலிட்டிக்ஸில் வரணும், வர முடியும், வர முடியாதுலாம். ஸோ அப்படிப்பட்ட ஆள் வந்து வேறு மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒய் நாட்? ஏன்னா வந்து நாங்கள் அவரை பார்த்த வரைக்கும் நம்ம அவர் எங்கேயோ வந்துட்டார் சார் நடிப்பில்,
இதுக்கடுத்து ஒரு ஒரு ஆஸ்கர் அளவுக்கு அவர் போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நாங்கள்லாம் கடைசியில் அவர் அது அந்த லெவலில் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இல்லை அது வந்து ரசிகர்களோட பயசு. ஓகே, நான் அது பயசுன்னு தான் சொல்லுவேன். அவர் ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவேன். ஸோ ரசிகர்களோட பயஸ், அவர் ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன், இது இருக்கும்பொழுது எல்லாருமே நடிகர் வந்து எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ரசிகர்கள் எக்ஸ்பெக்டேஷனே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நடிப்புன்னு அவங்க எதிர்பார்க்குறது சொல்கிறேன். அவரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி தான் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் அவங்க இவங்களே அவர் எதிர்பார்ப்பு வச்சுப்பாங்க, சா அவர் போய் இப்படி தான் பண்ணியிருக்கணும். அது வந்து ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன், ரசிகர்களோட பயஸ் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர்கிட்ட பிரச்சனை இல்லைன்னா டெஃபினட்டாக கிடையாது. அவர் கிளியராக இருக்கார் என்ன வேணுமோ என்ன பண்ணணுமோ அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சார். அடுத்து நீங்கள் எந்த படத்துலலாம் நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நாங்கள் கேட்டே ஆகணும். இல்லை இல்லை, நிறைய படங்கள்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் முக்கியமாக வந்து இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்பேட்டா பா ரஞ்சித் சார் படம். அதில் வந்து ஆர்யா சார் தான் ஹீரோ. ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் நான் பண்ணியிருக்கேன். அது கம்ப்ளீட்டாக என்னோடய மேக்கப்பு, காஸ்டியூம் எல்லாமே முதலாம் சொன்ன மாதிரி ஒரு நியூ லுக் கொடுத்துருக்காரு டைரக்டர் பா ரஞ்சித் எனக்கு சர்பேட்டா படத்தில். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அதை பார்த்துட்டு எனக்கு திருப்பி எனக்கு இன்டர்வியூ கூப்பிடுங்க. கண்டிப்பாக நாங்கள் கூப்பிட்டே ஆகும். அது என்ன மாதிரியான ஸ்டோரி சார்? அதான் அது ஏற்கனவே ட்ரெய்லர் டீசர் இதில் ட்ரெய்லர்ன்ற ஃபஸ்ட் லுக்லலாம் வந்துருச்சு. அது ஒன்று ரெண்டு வீடியோஸ்லாம் அதில் போட்டிருந்தார். இட் இஸ் அபவுட் பாக்ஸிங். பாக்ஸிங்கை பற்றி ஒரு ஒரு பீரியட் ஃபிலிம். அது அதில் வந்து செவன்டீஸ் பீரியட் ஃபிலிம். செவன்டீஸில் நார்த் மெட்ராஸில் சென்னையில் சென்னையில் வந்து இருந்த ஒரு பாக்ஸிங் கிளான்லேயே இருந்தது. பாக்ஸிங் போய் பார்ப்பாங்க மக்கள். அந்த பரம்பரையாக இருந்தது. அது வந்து நிறைய பரம்பரை இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பரம்பரைகள் இருக்குது. சர்பேட்டான்ற ஒரு பரம்பரை, இடியாப்பம் நாயக்கர் பரம்பரை அப்படிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. எஃபோர்ட் அதே நான் முதலே சொன்ன மாதிரி தான். ஒரு ஃப்ரேமில் பின்னாடி என்ன வரணும், ஆர்ட் டைரெக்ஷனில் பின்னாடி என்ன வரணும், ஆக்டருக்கு என்ன ட்ரெஸ்ஸு வரணும், எப்படி பண்ணணும், அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா. நான் மட்டும் கிடையாது, இன்னும் ஆர்யா சார் நீங்கள் பாருங்களேன் உடம்பு அவர் எப்படி ட்ரெயின் பண்ணாங்க. அந்த ட்ரெயின் பண்ண வீடியோஸ்லாம் போட்டாங்க, அதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எங்களுக்கெல்லாம் ரிகர்சல் வச்சார். ரிகர்சல் வச்சு மேக்கப் டெஸ்ட் வச்சு காஸ்டியூம்லாம் போட்டு எல்லாமே பண்ணார். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. அது தட்ஸ் வாட் ஐ சி இட். ஏன்னா அந்தளவுக்கு டெடிக்கேஷன் இருக்குது. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே நல்ல ரோல். அஃப்கோர்ஸ் டைரக்டர் வந்து கேட்கவே வேணாம். அவர் வந்து ஒரு இன்டென்ஸாக போய் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். உங்களுக்கு தெரியும் அட்டகத்தி பண்ணியிருக்காரு, மெட்ராஸு ரஜினி சார் வச்செல்லாம் பண்ணார். இது வந்து அவரோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக பண்ணணும்னு நினச்சார் போல இருக்குது. அது இப்போ தான் அது வந்து கைகூடி அந்த உங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சவர் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு டெடிக்கேஷன் இருக்கும், எந்த அளவுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுவாங்கன்னா அமேசிங் ஹோம் ஒர்க். அதெல்லாம் நான் இப்போ வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹோம் ஒர்க்லாம் பண்ணி தான் கேரக்டரைசேஷனே டெவலப் ஆகி எல்லாமே படத்தில் நடிக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நீங்கள் பேசப்படும். அந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹோம் ஒர்க் பண்ணி பாடி லாங்குவேஜ்லேருந்து ட்ரெஸ். இட்ஸ் எ கிரேட் டைரக்டர். அண்ட் இந்த ஒரு இது கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம மாரி செல்வராஜ் வந்து இப்போ கர்ணன் படம் எடுக்கிறாரு. பரியரும் பெருமாள் ஒரு அருமையான ஹிட்டு. அண்ட் நம்ம இது கூட கிட்டத்தட்ட அந்த படம் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம மண்டேலா படம் கூட கிட்டத்தட்ட கர்ணன் படம் எப்படி ஒரு படமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, மாரி செல்வராஜ் சார் வந்து பரியரும் பெருமாள் வந்து ஐ ரிலீஸ்ட் இட். ஏன்னா சோஷியலாக ஒரு ரெலவெண்ட்டாக ஒரு பீஸை நோக்கி போகணும். எல்லோரும் எங்களெல்லாம் படிக்க விடுங்கடா அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ஃபேண்டாஸ்டிக். அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு டைரக்டர் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து காலேஜ் கேம்பஸில் கேன்டீனில் தான் அந்த கிளைமேக்ஸே இருக்கு. எங்களெல்லாம் படிக்க விடுங்கடா அப்படின்னு சொல்கிறோம். பீஸ் தான் பீஸ். ஸோ எங்களெல்லாம் எதுக்கு அடிச்சிட்டே இருக்கீங்க, நாங்கள் படிக்கணும், எங்களை படிக்க விடுங்க, சும்மா சமூகமாக ஃப்ரெண்ட்லியாக போயிடுவோம், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்படிப்பட்ட டைரக்டர் படம் வந்து அடுத்து கர்ணன். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். கண்டிப்பாக நானும் உங்களை மாதிரி தான் ட்ரெய்லரில் பார்த்தது, சாங் கேட்டது, எப்படி இருக்கும் ஒரிஜினலாக ஒரு கதை சொல்கிறாங்க அது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நானும் வந்து ஒரு பயஸ்டாகவும் எக்ஸ்பெக்டேஷன்லேயும் நானும் உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் அதை பார்த்து தான் சொல்ல முடியும், பார்க்காமலாம் சொல்ல முடியாது. பட் இஸ் அ கிரேட் டைரக்டர். சோஷியலாக நீங்கள் முதலே கேட்ட கேள்வி இருந்தது, சோஷியலாக ரெலவெண்ட்டாக இருக்க டைரக்டர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, அதில் அவரும் இருக்கார். கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கார். அப்படிப்பட்ட படத்தை நம்ம பார்க்குற விதம்னு ஒன்று இல்லை சார். நம்ம கரெக்டாக அந்த மெசேஜ் இப்போ தடைகள்லாம் விதிக்காமல் அதில் இருக்க மெசேஜை நம்ம மட்டும் படத்தை படமாக பார்க்குற மாதிரி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். படங்க அதான் சொன்னேன். படம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. உங்களை கேட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் வைங்க, ரோட்டில் போகிறாங்கன்னே போர் அடிக்கிறீங்க,
ஏன் இந்த கதைலாம் எடுக்கிறேன்னு. யோ டைரக்டர் அதான் எடுக்க எடுத்தார். அவர் வாழ்ந்த விதமும் அவரோட சினிமா அதான் முதலே சொல்லிட்டேன் கல்ச்சர். அந்த கல்ச்சரில் வந்த ஒரு ஆளுங்க அவங்க சொல்லுவாங்க என்ன தப்பு இருக்குது, எல்லாருக்குமே ரைட் இருக்குது, கரெக்டாக. ஆமாம், இட் இஸ் அ கன்சென்சஸ், இட் இஸ் அ டெமோக்ராட்டிக், நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குது எல்லாம். இட் இஸ் அ செக்குலர் ஃபேப்ரிக்கில் எல்லாருக்குமே இடம் உண்டு, எல்லாருமே உண்டு. பார்க்க போகிறவங்க பயஸ்டாக போனால் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளும் ஓப்பனாக இருந்து தான் போகணும். அப்படி தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். செக்குலராக இருக்கணுன்ற விஷயந்தான். என் கடைசி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு டீச்சராக எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. ஏன்னா வந்து நம்ம நடிப்புக்கு போகிற முதல்ல அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம நல்லா நடிக்கணும், நல்லா இது பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லலாம் சேருவாங்க, வைப்பாங்க. அப்போது வந்து டைலாக்ன்ற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு ரொம்ப இடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் எக்ஸ்ப்ரெஷனை யோசிச்சா டைலாகை மறந்துடுவாங்க, டைலாகை பேசணுன்னு எக்ஸ்ப்ரெஷன் இதாக இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கணும் எப்படி சார்? நிறைய பேர் நான் முதலே சொன்ன, நான் ஒன்றும் பெரிய மாஸ்டர் கிடையாது ஆக்டிங்கில், நான் ஒன்றும் பெரிய பெடஸ்ட்லேருந்து சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். அப்படி நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைலாக் மனப்பாடம் பண்ணக்கூடாது. எந்த கான்டெக்ஸ்டில் இந்த கேரக்டர் இதை பேசுது அப்படின்ற விஷயத்தை டைரக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசியிருக்காரு, இப்போ நான் பேச போகிறேன் எந்த மீனிங்கில் பேசுகிறேன், இது கதையோட இதில் வந்து எந்த மாதிரி விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணணும், அது பேர் தான் டிக்ஷன். இந்த நாலு லைன் டைலாகில் ஒரு வார்த்தை தான் இம்பார்ட்டண்ட், அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அது எந்த வார்த்தைன்னு நம்ம டைலாக் படிக்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே எந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் அப்போவே. ஆமாம், டைலாக் படிக்கும்போது இது இந்த இந்த சினாரியோவில் இந்த டைலாக் வருது, மெயின் லைன் அதுதான், அந்த அந்த வேர்டு தான். அப்போ அந்த வேர்டை ஸ்ட்ரெஸ் பண்ணணுமோ இல்லை முழுங்கணுமோ, முழுங்கியும் பேசலாம், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான், கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இது எப்படி பேசணுன்றது நம்ம பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிரஷன் வரும் உங்களுக்கு. அதனால் கல்லக்கண்டா நாயக்கானா நாயக்கண்ணா கண்ணா, இது ஃபிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு இருந்தால் நான் இதே புரியறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணேன். இட் இஸ் அ கிரேட் ஃபிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்ட். பட் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் டிக்ஷனை கரெக்டாக பண்ணிங்கன்னா எக்ஸ்பிரஷன் வந்துடும், எக்ஸ்பிரஷன் பண்ணால் இது வந்துடும், இது வேறு அது வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஆக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். நீங்கள் அந்த இதில் நீங்கள் அசஸ் பண்ணும் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிரஷன் வந்துடும். ஏன்னா வாழ்வியல் நம்ம தானே பண்ணுறோம், இது பெரிய புஷம். இது ஏதோ கேமரா இருக்குது, பத்து பேர் பார்க்குறான்னு நினச்சா தான் உங்களுக்கு பிரச்சனை, அப்போ தான் பயம் வரும். இப்போ போயா நான் வந்து பிச்சைக்காரன் நினைக்கிறேன், பிச்சைக்காரன்னா இப்போ இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் டைலாக் சொல்லுவேன், ஸ்லாங் வந்து இந்த ஊருக்காரன்னா மெட்ராஸ்காரன்னா இப்படி தான் பேசுவேன், என்ன 5 ரூபா கொடுத்துட்டு போ போடேன் தான் சம்பாதிக்கிறல்ல கார் வந்ததில்ல என்ன, அப்புறம் என்ன வீட்டுக்கெலாம் மீன்லாம் வாங்கிட்டு போகிறேன், அப்புறம் என்ன குதுமா 20 ரூபா கொடுத்துட்டு போமா அப்படின்னு இப்படின்னு தான் அந்த கேரக்டர் பேசும், அப்படி தான் டேரக்டரும் எழுதிட்டு போய் அப்படி தான் நம்ம பண்ணுவோம். இதை வந்து நம்ம வெளியில் போகும்போது நம்ம பார்த்துருக்கோம். அதான் நான் சொன்னேன் முதல்ல, ஆப்சர்வேஷன், ரிட்டன்ஷன், மெமரி டிப்ஸு, டைலாகை வந்து மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிறது, கிளாரிட்டியோடு புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுட்டு பேச ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிரஷன் எல்லாம் இட் ஃபால் இன் பிளேஸ். திருப்பி சொல்கிறேன், நான் பெரிய மாஸ்டர் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவனும் கிடையாது. என்னோடய ஜேர்னியில் ஆக்டிங் தியரி படிச்சுட்டு என்னால் என்ன சொல்ல முடியுமோ கேட்ட கேள்வி இதான் என்னோடய பதில். சூப்பர், நன்றி. அண்டு கடைசியாக சார், இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இவ்வளோ வருஷங்கள் தாண்டி வந்திருக்கிறீங்க, திரும்பி பார்க்கும்போது சினிமா வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம்னா என்ன, எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன? என்னோட இதை டெஃபினேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெக்யூலியராக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா வந்து ஒரு பிளாக் ஹோல் மாதிரி எல்லாத்தையுமே சக் பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே இழுத்துரும். இழுக்கிறதுக்கு முன்னாடி சிலவங்க ஸ்டாராக இருப்பாங்க, பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, சின்ன கேரக்டர் இருப்பாங்க, பெரிய கேமராமேனாக இருப்பாங்க, இப்படி எல்லா ஃபேக்கல்ட்டிலையுமே பெரிய மேக்கப் மேனாக இருப்பாங்க, பெரிய ஆர்ட் டைரக்டராக இருப்பாங்க, எது வேணால் சொல்லுங்களேன், எது வேணாமும் வந்து ஆனால் இழுத்துருவோம் வந்து தபக்குன்னு இழுத்துட்டு திரும்பி என்னடா என்னங்க அவர் என்னாச்சு அவருக்கு, எங்கள் ஆளையே காணுமே, சினிமாடகிராஃபரை கேட்பாங்க, நடிகர்களை கேட்பாங்க, ஸ்டாரே கேட்பாங்க, இப்படிலாம் இருந்திருக்கு சினிமாவில். எம்கேடி பாகவதர்னு ஒரு பெரிய ஸ்டார் இருந்தார், அவர்லாம் போய் இப்போ இதில் கோர்ட்டில் மர்டர் கேஸில் மாட்டி உள்ளே போயிட்டு வந்தோன்னா அவர் படமே ஓடலை, அவ்வளோ பெரிய ஸ்டார். இதுக்கெல்லாம் ஒரு டேட்டா இருக்குது, இதுக்கெலாம் ஒரு பாஸ்ட் இருக்குது, இதே இண்டஸ்ட்ரியில் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோலான ஒரு விஷயத்தில் நம்ம எவ்வளோ பயபக்தியோடு இருக்கணும், பயம். நீங்கள் தான் அல்டிமேட் கிடையாது, எங்கள் தமிழ் சினிமாவில் இவர் தான் அல்டிமேட்டு, கரெக்டாக. அவர் இன்றைக்கி இல்லை, இது நோ மோர். இன்றைக்கி வர மில்லினியல்ஸை கேட்டிங்க, 2000 பிறந்தவங்களாம் யாரும் கேட்பான், அதனால் வந்து இவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதனால் அது வந்து எல்லாரையும் அணைச்சிக்கும், எல்லாரையும் இழுத்துக்கும் தான் சொன்னேன். நம்ம வந்து ஒரு ஸ்பெக்கு தான்,
இந்த வாழ்வியல் சின்ன ஒரு புள்ளி தான். இந்த புள்ளியில் நம்ம என்ன செய்ய முடியும், என்ன கழட்டணும், என்ன செய்கிறோம், செஞ்சிட்ருக்கிறோம், செய்ய போகிறோம், நம்ம லெவலில் என்ன பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயந்தான் அது. அண்ட் சார், இப்போது உருமாற்றம் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி நாங்கள் ரொம்ப கேள்விப்பட்டோம், நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னென்னா 2003 நாங்கள் வந்து ஒரு ஒரு சோஷியல் ரெலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு 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 ஸ்கிரிப்ட் டைரக்டர் பண்ணார். மரங்கள்லாம் வெட்டக்கூடாது, அதுதான் கான்செப்ட் அது. ஸோ எப்படி மரங்கள்னால பல விஷயங்கள் நடக்குது, எப்படி மக்கள் இக்னரண்ட்டாக இருக்காங்க, எப்படி சில கேரக்டர்லாம் சொத்துக்காக மரத்தெல்லாம் வெட்டிட்டு வித்துட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயம், மரத்தினால எப்படி புழு பூச்செல்லாம் இறந்து போகுது. இட்ஸ் எ கம்ப்ளீட்லி ஒரு ஒரு என்வாயன்மெண்டல் பேஸ்டான ஒரு ஐயா ஈக்கோ சென்ட்ரிக்கான ஒரு ஒரு ஃபில்ம் அது. அந்த ஃபில்ம் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு, நான் ப்ரொடியூஸ் பண்ணது, ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு நேஷ்னல் அவார்டு வந்தது. அது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்மு, சோஷியல் ரெலவெண்ட் ஃபில்மு. இன்றைக்கி உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் டெஃபினட்டாக அந்த படம் ரெலவெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து நம்மாழ்வார்னு ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் வந்து அந்த நம்மாழ்வார் ஆக்ட் பண்ண வச்சாங்க, அவர் அதில் அவர் ஆக்ட் பண்ண ஒத்துக்கிட்டார், கதையெல்லாம் கேட்டு அதில் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த ஒரே படம் அதுதான், எங்கள் படத்தில் தான் சோஷியல் சயின்டிஸ்ட். இப்போ ஈஸ் நோ மோர் அதை பண்ணி வச்சுருக்கோம். அது யூடியூப்பில் இருக்காங்க, யூடியூப்பில் இருக்குது. உருமாற்றன்றது யூடியூப்பில் இருக்குது, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கூட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்குள்ளே அடிக்கிற வெயில்லையும், வெயிலில் போகும்போது தானே தெரியுது, அதான் மரம் தான் நல்லாயிருக்கு மேடம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்காக சொல்கிறேன். இந்த மீம் கூட பார்த்துருந்தோம், சன் வந்து பேசுகிற மாதிரி கீழே இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு என்ன திட்டுறாங்க பண்ணலாம். அது ஸோ ஒவ்வொருத்தரோட க்ரியேட்டிவிட்டி தான் அது, டெஃபினட்டாக. சூப்பர் சார், நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இது மூலிமா நிச்சயமாக ஆடியன்ஸ் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. உங்களோட நடிப்பு வந்து ரொம்ப கொண்டாடினாங்க இந்த படத்தில், மண்டேலா படத்தில். இதே மாதிரி நிறைய நிறைய வந்து இன்னும் அடுத்தடுத்த காலங்களில் நிறைய படங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், நிறைய கேரக்டரைசேஷன். உங்களோட ஒரு ஆசை தனுஷ் சார் படத்தில் நீங்கள் வில்லனாக பண்ணுங்க, அதுவும் எங்களுக்கு. ஏங்க, எல்லா ஆக்டர் படத்துலையும் நான் நடிக்கிறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் நடிப்பேன். பட் நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்ல வேண்டியது என்ன, நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள்லாம் கேட்டதுனால தான் இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள்லாம் வருது. அது நான் முதலே சொன்ன மாதிரி, எனக்கு நான் போந்த ஜேர்னியில் எனக்கு என்ன தெரியுமோன்றதும் நான் உங்கள்கிட்ட சொன்னது இது. ஸோ நான் ஒன்று பெருசாக ஏதோ சொன்னேன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சாதாரண ஒரு நடிகர் தான், எனக்கு ஒரு ஜேர்னி இருந்தாலும் அந்த ஜேர்னியில் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட் ஆன் இட். டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில்.